வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் இலங்கை அணிக்கும் இடையே நடக்க போகிற ஒரு நாள் போட்டி மற்றும் T20 தொடருக்கான இந்திய கேப்டன் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 18-22 வரைக்கும் வந்து இங்கிலாந்தில் நடக்க போகிற ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து ஆடுவாங்க. அதன் பிறகு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக 5 டெஸ்ட் போட்டி கொண்ட தொடரில் வந்து விளையாடுறாங்க. இதற்கு நடுவில் வந்து ஜூலை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இலங்கை தொடர் வந்து இருக்கு. இதில் வந்து ஒரு நாள் போட்டி மற்றும் T20 ரெண்டுலையுமே வந்து இந்திய அணி வந்து ஆட போகிறாங்க. மெயின் டீம் வந்து இங்கிலாந்தில் வந்து இருக்காங்க. இப்போ கொரோனா பிரச்சனை அதிகமாக இருக்க காரணத்தினால இங்கிலாந்துலேருந்து திரும்ப இலங்கைக்கு வந்துட்டு திரும்ப இங்கிலாந்து போகிறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வீரர்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல் இந்த மாதிரி மெயின் வீரர்கள் எல்லாருமே வந்து இங்கிலாந்தில் இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்திய பி டீமை பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு வந்து அனுப்பி வைக்க போகிறாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து இந்த மாதிரி வந்து செம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு டீம் கிடையாது. ஸோ இந்திய பி டீமே வந்து இலங்கையை வந்து சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க. இப்போ இதில் வந்து கேப்டன் யார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அணியில் ஓரளவுக்கு வந்து அனுபவம் வாய்ந்த வீரர்கள்னு பார்க்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயர், சஹால், சூரியகுமார் யாதவ், இசான் கிசான் இந்த மாதிரி வீரர்கள் வந்து இருக்காங்க. இவங்களை தாண்டி ஷிக்கர் தவான் வந்து இருக்காரு. தவான் வந்து இங்கிலாந்து தொடருக்கு வந்து போகாத காரணத்தினால தவானுக்கு வந்து அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி கேப்டன் பொறுப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. தவானோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு வீரர்களும் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்துருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், இவருடைய தலைமையில் தான் வந்து தவானே வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து ஆடியிருக்காரு. ஸோ முதன்மையான தேர்வு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் தான் பிசிசிஐ பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ வந்து ஐயர் வந்து தோள்பட்டை காயத்திலேருந்து மீண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைஞ்சு வந்துட்டுருக்காரு. ஜூலையில் நடக்க போகிற இலங்கை தொடருக்கு முன்பாக ஐயர் வந்து அவருடைய ஃபிட்னஸை நிரூபிச்சிட்டார் அப்படின்னா வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க, ஐயர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை தூக்கி கொடுத்துருவாங்க. ஒருவேளை வந்து ஐயர் வந்து அவருடைய ஃபிட்னஸை நிரூபிக்கலை அப்படின்னா தவானுக்கு வந்து கேப்டன் பொறுப்பு வந்து வரும். அதே நேரம் வந்து இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து ஹர்திக் பாண்டியாவுடைய கவனமும் வந்து பிசிசிஐ பக்கம் வந்து இருக்குது. ஏன்னா வந்து பாண்டியா வந்து இப்போ வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. அவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை கொடுக்கும் பட்சத்தில் அந்த பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து பாண்டியா வந்து திரும்ப வந்து ஃபார்முக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுப்பதற்கான சூழலாக இது வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்காரு. ஸோ மூணு பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க, பெரும்பாலும் ஐயர் இல்லைனா தவான். ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாரை கேப்டனாக நியமிச்சா இந்தியனுக்கு வந்து செம சூப்பராக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.